இந்த படத்தை எந்த படத்தை இன்றைக்கி ஒரு படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாலும் அது விமர்சனம் அதாவது ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன படம்னா, சமீபத்தில் பி கோஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இயக்கி அவர்கள் இயக்கி வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிதம்பரசன் எஸ்ஜே சூர்யா கல்யாணி பிரியதர்ஷன் போன்றால் நடித்து வெளியாகி இருக்கக்கூடிய மாநாடு திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த மாநாடு திரைப்படம் எப்படி வெளியாக உருவானதுக்கான கருவு பார்த்திங்கன்னா, ஹீரோ வந்து டைம் லூப் பிரச்சனையில் மாறிட்டார். ஸோ டைம் லூப் பிரச்சனையில் வந்து ஹாலிவுட் படத்தில் நிறைய படங்கள் வந்தாலும் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் முதன் முறையாக ஹாலிவுட் நிகழாக ஒரு படம் இருந்ததுன்னா மாநாடு. இதுக்குமே டைம் லூப் பிரச்சனையை வச்சு ஒரு படம் வந்தாலும் வந்தது அது மக்கள்கிட்ட பிரியசனை, அதாவது டைம் லூப் பிரச்சனை தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் இப்போ வெளியான படம் பார்த்திங்கன்னா ஒரு படம் சொல்லலாம். அந்த படத்தோட பேர் கூட மக்கள்கிட்ட சென்று சேரலை, அதனால் அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை. அது என்னென்னா, அந்த டைம் லூப் பிரச்சனையில் தனக்கு வரக்கூடிய தீங்கை வந்து அந்த கதாநாயகர்கள் உணர்ந்து அவங்களுடைய மனைவிக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதுகாப்புக்கூடிய ஒரு தவறான சம்பவத்தை வந்து எப்படி தடுத்து சென்று சேர்க்குறாங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸாக வச்சுருந்தேன், படத்தோட கரு. அந்த படம் வந்து மக்கள்கிட்ட பெருசாக இருக்கும் பேசப்படலை. அதனால் ஹாலிவுட் நிகராக இருக்கக்கூடிய படம் அப்படின்னு சொன்னால் போனால் மாநாடு. இந்த மாநாடு படம் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து டைம் ட்ராவல், அது துபாயிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதகமண்டலம், உதகமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஊட்டியான சூழல உதகமண்டலம் நீலகிரி மலையில் உதகமண்டலத்திற்கு ட்ராவல் ஃப்ளைட் அது விமான பயணத்தை வரும்போது ஹீரோவுக்கு ஒரு சில நிகழ்வுகளாக ஏற்படுது. என்னென்னா, விமான பயணத்திலிருந்து முதல் முறையாக விமான பயணத்திலிருந்து வரப்போகிறது ஒரு அமைப்பு வந்து சொல்லால் தூக்கத்தில் வந்தோட நினைப்பு வந்து எப்படின்னா, தான் ஊட்டிக்கு போனதாகவும் ஊட்டியில் இருக்கக்கூடிய தன் நண்பர்கள் இருக்கக்கூடிய தன் நண்பர்கள் இருக்கக்கூடிய பிரம்ஜியம்மன், அதாவது ஈஸ்வரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பிரம்ஜியம்மனும் அவரோட முஸ்லீம் பெண்ணை வந்து காதலிக்கிறதோ அதுக்கு வந்து அவங்களுடைய முஸ்லீம் இனத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சம்மதிக்காமல் தனக்கு இருக்கக்கூடிய மனதில் தன் மனசை வந்து எப்படியோ பெரிய ஆர்வத்தை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது இந்த ஈஸ்வர மூர்த்தி என்று இருக்கக்கூடிய பிரேம்ஜியம்மனுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு சார்பாக இது வந்து அவங்களோட மனப்பெண்ணாக இருக்கக்கூடிய ஆளை வந்து எப்படியோ கடத்தி கொண்டு போயிடணும்னு சொல்லி தான் கதையோட அம்சம். போகிற வழியில் ஒரு இடத்துல முனைப்பாளரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரம்பரை அரசியல்வாதி ஒருத்தர் இறந்ததாகவும் அந்த அரசியல்வாதிக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த இதில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதாகவும் அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய போக்குவரத்து போலீஸார் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய பழக்குழுவினர் அந்த கதைக்குழுவினர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் என்ன சார் நடக்குது, இந்த பக்கம் போக முடியாது, நேராக போங்க சாமி, ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஆள் வந்து இறந்துட்டார், அது அரசியல்வாதி, அவங்களுடைய கட்சி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போகும்போது போயிட்டு அங்கே போய் அப்புறம் வந்து மணமகன் வீட்டில் வந்து சில ஏற்பாடுலாம் நடக்குது. அதில் வந்து கல்யாணி பிரியதர்ஷன் விண்ணப்பிடுறாங்க, சீதாலட்சுமி காட்டில் இருக்கக்கூடிய கல்யாணி பிரியதர்ஷன் வந்து மேமான பயணத்தில் சிதம்பரசனுடைய இதில் வந்து அறிமுகமாகி இவரும் அந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த பயணத்திற்கு கல்யாணத்துக்கு அதாவது திருமணத்துக்கு போகும்போது இவங்களும் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு விமான பயணத்தில் இருக்காங்க. அது விமான பயணத்துலேருந்து அந்த பயணத்தை நோக்கி போகிறாங்க. போகும்போது போய் அங்கே வந்து மணப்பெண்ணை கடத்திட்டு கொண்டு போகிறதான் சீதாலட்சுமி பார்த்ததாகவும் அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய மணமக்களாக இருக்கக்கூடிய ஆட்களை மணமகன் வீட்டிற்கு சொல்லி தெரியப்படுத்துறதாகவும் அப்போ மணமக்கள் சேசிங் அதாவது இவங்களை வந்து துரத்தி பிடிக்கிறதாகவும் ஒரு காட்சி போது ஒரு குன்னூர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு குறுக்க வந்திருக்கக்கூடிய ஒரு அதாவது ஹேர்பின் பண்ணுமாங்க, அதாவது வலி கொண்டை ஊசி வழியில் வந்து ஒரு சரக்கு ராடி வந்து மாட்டுறதாகவும் அதில் வந்து சிதம்பரசன் போகக்கூடிய ஆட்கள் வந்து தப்பிச்சதாகவும் கம்மியாக மணமகன் வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டதாகவும் போகிற வழியில் வந்து ஒரு சமுதாயத்து மக்களை வந்து மாத்திர இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர் வந்து காமிச்சிருப்பாங்க. முஸ்லீம் சகோதரர் வந்து இவரை வச்சு தான் வந்து திட்டமிட்டு இருப்பாங்க. அப்போ போகும்போது இவரோட டைம் போகும்போது அவருடைய இதில் வந்து வண்டியில் அடிபட்டு இறந்ததாகவும் ஒரு இது கண்டு வருவாங்க. அப்போ வந்து அங்கே ரவுண்ட்ஸ் அதாவது இந்த ரோடு பண்ணி இருக்கக்கூடிய போலீஸ் போக்குவரத்து போலீஸார் வந்து இதை வந்து இதை கொண்டு போகும்போது எப்படி இந்த பிரச்சனை இருந்தது யாருன்னு சொன்னால் பார்த்தா இது வந்து உடனே வந்து அவருடைய மேலதிகாரி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸுக்கு வந்து தகவல் தெரிவிச்சார். அந்த போலீஸார் யாருக்குன்னு கேட்டால் மனோஜ் பாரதிராஜா. அந்த மனோஜ் பாரதிராஜா ஜான் கேரக்டரில் வர்றார், ஜான் போலீஸ் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வர்றாரு. அவருக்கு மேலே வர்றாரு தான் எஸ்ஜே சூர்யா. எஸ்ஜே சூர்யா வந்து
தனுஷ்கோடிங்கிற ஒரு கேரக்டரில் வராது. தனுஷ்கோடிங் கேரக்டர் ஃபஸ்ட்டு சாஃப்ட் கேரக்டராக வந்து இறங்கி யாருங்கன்னு கேட்டு திருப்பி இவரை வந்து எப்படியாவது சிதம்பரசனை வந்து எப்படியா விட்டு அவரோட மதத்தை வந்து கேட்டதுக்கப்புறமா சரி வாங்க அழைச்சிட்டு போய் ஒரு இதில் வந்து கருத்து கொடுத்து அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கொடுத்து கொண்டு ப்ரெஸ்ஸுங்கிற அதாவது ஊடகங்கிற இதை கையில் எடுத்து கொண்டு போய் மாநாட்டில் நிற்க வச்சு மாநாட்டுனா அரசியல் மாநாடு ஆளுங்கட்சி போடக்கூடிய அரசியல் மாநாட்டில் நிற்க வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து எப்படியாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் வந்து மாதிரி மாநாடு போடுறதுக்கு முன்னாடி அந்த இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆள் வந்து இந்த முதலமைச்சரை போடுறதுக்கான ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து மேலேருந்து சுற்றக்கூடிய ஆட்கள் சில ஆட்கள் வந்து தலைமையிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறதா ரொம்ப அர்த்தம் கொடுக்குறதா சொல்லியிருப்பார். சொல்லும் போது ஒரு கொண்டு உள்ள நிற்க வச்சு போடுற மாதிரி காமிச்சு அதாவது போடுற மாதிரி அதாவது கொலை பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது முதலமைச்சரை கூட்டத்தினதாக ஒரு கேரக்டர் அமைச்சிருப்பாங்க. கேரக்டர் அமைச்சிட்டு எவ்வளோ நாள் சார் இந்தமாரி எங்கள் சமூகத்து மக்கள் ஒரு சமூகத்து மக்களை மட்டும் எப்படி சார் நீங்கள் வந்து எவ்வளோ வன்மமாக காமிக்கிறீங்கன்னு சொன்னேன் பேசிடாமல் டக்குனு சிலம்பரசன் அதாவது தலைமையில் இருக்கக்கூடிய அப்துல் காலிக்கின் கேரக்டர் சிலம்பரசன் கேரக்டர் வந்து இருக்கக்கூடிய கஷன் கமிஷனர் இருக்கக்கூடிய எஸ்ஏ சூர்யா அதாவது தனுஷ்கோடியின் கேரக்டர் வந்து சுற்றுதாக ஒரு கனவு கண்டான். உடனே டக்குன்னு முடிச்சு பார்ப்பார் விமானம் பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சக பணியாக இருக்கக்கூடிய கல்யாணி பிரியதர்ஷன் அதாவது கைத்திதரஸ்மி கேரக்டர் வந்து சஷ்டி கோஷத்தையும் பெருமாள் கோஷத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது சிம்பரசனோட கையை பிடிச்சி விடாத ஒரு கேரக்டர் இருந்தாங்க. அதற்கப்புறமும் மீண்டும் பார்த்திங்கன்னா திருப்பி இந்த இதை வந்து எப்படி மாற்றி போகலாம் இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணும் அந்த இதை எப்படி டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடக்கக்கூடிய சீனை வந்து மாற்றி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அந்த பிரச்சனை இல்லாமல் மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல போனால் அங்கே வந்து ஒரு இது கேமராமேனை நிற்க வச்சு அந்த கேமராமேனை தான் வந்து அரவிந்த் அந்த அரவிந்த் கேரக்டர் வந்து கேமரா ஹைடெக் கண்ணை யூஸ் பண்ணி அப்படி முதலமைச்சர் போடுறதாக ஒரு சீன். இது வந்து மேலமையத்து இந்த மூணு விதம் இது ஃபஸ்ட் ஹாஃபில் முடிஞ்சிடுது. ஸோ ரெண்டாவது ஹாஃப் யாருன்னா எஸ்ஜே சூர்யாவுக்கு மீண்டும் டைம் லூப் பிரச்சனை வருது. அதாவது முதல் ஹாஃபில் வந்து ஹீரோ வந்து டைம் லூப் பிரச்சனையை மாட்டிக்கிட்டாரு. அந்த டைம் லூப்பில் பிரச்சனை எப்படி வெளில வராது அவருக்கு நகைகள் இதுதான் ஃபஸ்ட் ஹாஃபில் போயிட்டுருக்கு. இரண்டாவது பிரச்சனை சரி இன்னொரு ஹீரோனுக்கு தான் அந்த டைம் லூப் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா வில்லனாகக்கூடிய தனுஷ்கோடி அதாவது அஸ்வின் கமிஷனர் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி எஸ்ஜே சூர்யாவுக்கும் அதே டைம் லூப் பிரச்சனை இருக்குது. டைம் லூப் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இவருடைய ஹீரோவோட அந்த அப்துல் காலிக்னு சொல்லக்கூடிய திரம்பரசனோட கேரக்டரையும் அவர் உள்ளாங்கி மூன்று விதமான கனவுகளும் அவருக்கும் வருது. பெரும்பாலும் திருப்பி சிலம்பரசனுக்கும் சமீப பண்ணி சுட்டு கொண்டு எப்படி நான் சார் பண்ணுமே இந்த நடக்காது நான் நடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வருது. அது வந்து தொடர்ந்து காமெடியாக அமைச்சர் பலர் இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள் அதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள்னால் பின்படுத்தப்பட்ட சிறுபான்மை பின்படுத்தப்பட்ட மக்களில் வந்து ஒரு தவறான இயக்கங்களை வந்து வழிகணத்தி வந்து எப்படியோ தீவிரவாதி பண்ணணும் முத்திரம் கொடுத்தணும் சொல்லி தான் இந்த காட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கண்ணன குரல்லாம் வந்துச்சு. அந்த கண்ணன குரல் அமைத்தது யாருங்கிறது நான் பேச விரும்பலை புத்தகத்தில் பேச விரும்பலை. ஏன்னா அதை பேசினோம்னா அவங்க ஆட்களுக்கு நான் பதில் சொல்கிற மாதிரி மட்டும் இல்லை அவங்க ஆளை நான் வந்து இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த விஷயமாக நான் கலந்ததும் போயிடணும் அப்படி தான் வெங்கட் பிரபு பண்ணியிருந்தேன். நான் அந்த ஆட்களை பற்றி பேசலை. ஏன்னா ஒரு மதத்தை பற்றி ஒரு மதத்தோட உட்பாடு ஒரு மதத்தோட மனிதனுடைய பொருட்கள் தண்டிப்படைப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் போனோம்னா அரசி ஆராய்ஞ்சோம்னா தலை ரொம்ப தான் சுத்தம். அதனால் அதுக்கெல்லாம் போகணும்னா ரொம்ப பெரிய விமர்சனம் கிடையாது. முத முறையாக இந்த மலாட திரைப்படத்தை விமர்சனம் போடுறேன். ஸோ இது எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்புறம் ஒரு இதில் வந்து ஹீரோ ஃபைனலாக ஒரு அவதானம் எடுத்து இந்த அந்த போலீஸ்காரர் இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வரும் போட்டு தர்றாமல் சரி ரைட்டு ஒரு ஃபைனலாக எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் போகும்போது அந்த ஹீரோ போய் பயணித்து அவரை வந்து இப்படி தடுத்து அவரை வந்து அழைச்சி போய் திருப்பி அந்த மாநாட்டு இருக்கக்கூடிய போகிற வழியில் அந்த பிரச்சனைலாம் வந்து அந்த இதுக்கு அந்த அரசியல்வாதிகிட்ட சொல்லி அதை வந்து எப்படி தடுத்து நிற்கிறாரு. இது வந்து தற்காக தான் கதை. இந்த கதை மட்டும் இல்லாமல் இதை எப்படியாவது முதலமைச்சர் சொல்லணும்னா அவங்க எப்படி நம்புறேன்னு கேட்கும்போது கேரக்டர் கேட்குது. அது கேட்கல சார் நம்பி தான் சார் ஆகணும். ஏன்னா ஒரு நீங்கள் நடக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சமுதாயத்து மக்களை வந்து தவறான விஷயம் இந்த மண்ணுனா ரெண்டாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வந்து தமிழ் போனோம்னா தமிழ்நாட்டில் மானம் கப்பறையிடுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு பிரச்சனை போகும்போது இதை இதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை வருது. இதுக்கு முன்னாடி பதவி ஹீரோவோட பதில்னா நீங்கள் வந்து முதலமைச்சர் எங்கே வேணால் கொண்டாடணும் மாநாட்டை வச்சு கொண்டு ஒரு இதை வந்து பண்ணுன்னா ஒரு சமுதாயத்து மக்களையும் எப்படி வன்மமாக காமிக்கிறீங்க ஒரு இது பண்ணுன்னா ஒரு தலைவரை வந்து ரெசர்வேஷன் அதாவது கொலை பண்ண படுகொலை பண்ணும்போது அது
அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு மேலே வன்மம் போட்டு கிணத்திட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு அவங்க காட்சி அமைப்பு இருக்குது. இது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக எடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு சில ஆட்களை வந்து கொடுத்து விட்டாங்க. அதெல்லாம் கடந்து தான் அந்த விமர்சனங்கள் பட்டு கடைசியாக வந்து எப்படி அந்த யாருக்கு எந்த பாதிப்பும் உயிரிழப்பு இல்லாமல் அதை வந்து எப்படி கொண்டு போகிறாரு கரெக்டர் எப்படி மாநாடு படத்தை மாநாடு அடுத்த படத்தை இருந்தது எப்படி யார் எந்த விமர்சனமும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சமுதாய மக்களும் புண்படாமல் எப்படி கொண்டு போகிற கதையை முடிச்சு கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் கதை மட்டும் இல்லாமல் இதை எப்படி ஃபைனலாக எப்படி முடிச்சிருக்காரு யாருக்கு எந்த உயிர்ச்சதும் இல்லாமல் அந்த எப்படி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய முதலமைச்சர் எப்படி வந்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு முடிச்சிருப்பாங்க. அதுதான் கையோட மிக முக்கியமான கரு. ஸோ இப்போ முதல் ஹாஃபில் முதல் பகுதியில் வந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் ரெண்டாம் பகுதி பார்த்திங்கன்னா ஸோ டைம் லூப் பிரச்சனை முதல் வந்து பண்ணிட்டாங்க அதனால இந்த கதை பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டைம் லூப் பிரச்சனை ரெண்டு பேர் மாறிட்டாங்க. ஒன்று அவரோட ஃபஸ்ட் ஹாஃபில் ஸோ மக்களுக்கு வந்து புரிதல் பண்ண ஸோ முதல் பகுதியில் வந்து என்னென்னா கதாநாயகனுக்கு அந்த பிரச்சனையை மாற்றிருக்காரு. இப்போ அந்த பிரச்சனை கதாநாயகன் மட்டும் இல்லை வில்லனாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அந்த இதை வந்து டைம் லூப் பிரச்சனை மாற்றிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு இதை வந்து கதையை நகர்த்தி முடிச்சிருப்பார். இப்போ இவர் வில்லனாக இருக்கக்கூடிய அதாவது வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் ரெண்டு அம்சங்களுக்கு ஏமிச்சிருக்காரு. ஒன்று வந்து சிலம்பரசனம் அப்துல் காலிக்ங்கிற ஒரு கேரக்டரை எப்படி அவர் கொடுக்கக்கூடிய கேரக்டர் அப்படி உள்வாங்கி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கும் மேலே எது தரப்படக்கூடிய தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் யாருன்னா எஸ் ஜி சூர்யா. ஸோ இரண்டு நபர்களும் கொடுக்கப்பட்டக்கூடிய கேரக்டரை நல்லா உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த கல்யாணம் அந்த கதையில் மிக மிக முக்கியமான ஒரு விமர்சனம் என்னென்னா கல்யாணி பிரியதர்ஷன் அதாவது சீதாலட்சுமி இருக்கிற கேரக்டரை வந்து அதிகப்படியான ஒரு கெஸ்ட் டோர் மாரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அதுக்கு வெங்கட் பிரபு என்ன கொடுதுன்னா இந்த கதைக்கு சமமான கொடுத்துருக்கோம் அந்த கதைக்கு வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் ஏன்னா இது மாநாடு கதை மாநாடு முழுக்க முழுக்க அரசியலில் ஒரு தரப்பட்ட மக்களை வந்து தொடர்ந்து அச்சுறுத்தி பண்ணிட்டு ஒரு டெரரிஸ்ட்டு தீவிரவாதிகள் உத்தரவு தான் அதை எப்படி உடச்சி போகிறாங்கன்னு சொல்லி தான் அந்த கதையை அமைப்பா. அதனால் அவங்களுக்கு கதையை புதுசாக முடியல ஹீரோக்கான கதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. கதைக்கு தான் வந்து ஹீரோ ஹீரோங்கிறது யாரும் கிடையாது. ஆனால் வில்லன்கிற கேரக்டர் வந்து யாருன்னா எஸ்ஏ சூர்யா. எஸ்ஏ சூர்யா அவர் கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பார்த்து ஒரு ஹீரோ தான் செகண்ட் வீல் ஹீரோ செகண்ட் ஹீரோ கூட பார்க்குறாங்க மக்களை. ஸோ அப்படின்னு சொல்லி குற்றம் கொடுத்துருக்காரு. மேலும் அதுக்கப்புறம் சதீஷ் அப்புறம் அரவிந்த் சீதாலட்சுமி இருக்கக்கூடிய அப்துல் கல்யாணி கீர்த்தி ஷன் போன்றவர்கள் அப்புறம் பஞ்சு கே அருணா சுப்பு கே வர்ணாச்சலம் இருக்கும் முக்கியன் கேரக்டரு அப்புறம் வாகை சந்திரசேகர் இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும் சரி எஸ்ஏ தலைவராக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்ஏ சந்திரசேகராக இருக்கணும் சரி அப்புறம் ஈஸ்வரமூர்த்தி வரக்கூடிய பிரேம் ஜெயமன் கேரக்டராக இருந்தாலும் சரி அப்புறம் படவா கோபி அது மாணிக்க விநாயகம் அரசியல்வாதி என்று வரக்கூடிய மாணிக்க விநாயகம் கேரக்டர் இருக்கக்கூடிய படவா கோபியாக இருக்கட்டும் சரி எல்லாருமே அவங்க கொடுத்த பணியை அவங்க சிறப்பாக புரிஞ்சு முடிச்சிருக்காங்க. பிரேம்ஜி அம்மனோடய இது வந்து பெருசாக நகைச்சுவைனாலும் ஹீரோவாக இருக்கக்கூடிய வில்லனாக இருக்கக்கூடிய எஸ்டி சூரியா சில அடுக்கங்களை வந்து நகைச்சுவை பண்ணியிருக்காங்க மக்களுக்கு சிறப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் குரூப் பிரச்சனையில் ஒரு இது பண்ணி அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனையை எப்படி உள்வாங்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையமைப்பு பண்ணியிருப்பாங்க. இதை வந்து எப்படின்னா வரலாற்றுசன் உஜ்ஜயினிங்கிற ஒரு கோயிலில் உஜ்ஜயினிங்கிற ஒரு நகரத்தில் வந்து இருக்கக்கூடிய முகலாய மன்னருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறத வந்து தோராயமாக படத்தின தொடக்கத்திலேயே அந்த கல்யாணி பிரியதர்ஷன் சீதாலட்சுமி கேரக்டர் சொல்லும் அப்படி தான் அமைச்சிருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு படம் வந்து ஓரளவுக்கு ஹிட்டான்னு சொன்னால் 100% ஹிட்டும் கிடையாது ஓரளவு தான் மக்கள் ரசிக்கணும். ஆனால் என்னோட பின்பற்றினேன் ஏன்னா மக்களாக இருந்து தேட்டரில் இருந்து உட்காந்து பணம் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இந்த மாநாடு படம் வந்து கடைகூடி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சென்று சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த வித காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அரசியல் வசனங்கள் இல்லாமல் அவங்கவுங்க பாடி லாங்குவேஜ் அதாவது சீரோவுக்கான தனி பஞ்சு வசனங்கள் அதாவது சிலம்பரசனுக்கு தனி பஞ்சு வசனங்கள் இருக்குது பாடி லாங்குவேஜ் பார்த்தா கையாளிச்சு பேசுகிறேன். இந்த இதை எதுவுமே இல்லாமல் வெங்கட் பிரபு ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு இதை கொடுத்துருக்காரு. ஆனால் அரசியல் சம்மந்தப்பட்டப்படும் சொன்னால் யாரையும் எந்த விதமான புண்படுத்தாமல் பண்ணியிருக்காரு. மிகவும் முக்கியமான கேரக்டர் யாருன்னா ஒய்ஜி மகிதன். ஒய்ஜி மகிதன்கிறது பழந்தின்ன ஒரு பட்டா போட்ட ஒரு அரசியல்வாதியாக தான்
வர்றாரு, பரம்பரை அரசியல்வாதியாக தான் வர்றாரு. ஸோ அவர் எப்படி இவர் வந்து இவரோட கேரக்டர் எப்படின்னா பகுதி நேர விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் மாநாடு வந்து இவ்வளோ விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து வசிக்கிற முன்னிலை இன்றைக்கி இந்த மாநாடு படம் இருக்குது. ஏன்னா இதுதான் இப்போ மாநாடு படத்தோட ரிவ்யூவாக வந்து வெங்கட் பிரபு கொடுத்துருக்க, மாநாடு படத்தை தான் கொடுத்துருக்காரு, அதை தான் இந்த படத்தோட ரிவ்யூவாக நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எல்லோரும் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவரும் விமர்சனம் பண்ணுறான் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கலாம். நான் வந்து மக்களோட மக்களாக இருந்து கொடுக்கணும். இது வரையும் எல்லா பிரபலங்களும் பார்த்தா யூடியூப் பிரபலங்கள் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா தொலைக்காட்சி ஊடகங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் கொடுப்பாங்க, ஏன்னா திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து விமர்சனம் முதல் முறையாக பொதுமக்களோட பொதுமக்களாக இருந்து விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நம்ம அதோட மக்களாக கடைக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் எப்படி செய்யறாங்க. ஏன்னா இது வரையும் பார்த்தீங்கன்னா ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர், டி சென்டர்மாங்க. ஸோ இதை ஏ சென்டர் பி சென்டரில் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க தையத்துறை ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய ஆட்களை தான் போடுவாங்க. ஆனால் சி டின்னு பார்த்திங்கன்னா கிராமங்கள் மற்றும் நகரங்களில் எப்படி அந்த படம் எப்படி ரீச் ஆகியிருக்கு மக்கள்கிட்ட அப்படிங்கிறத தெளிவாக தெளிவாக போடுறது தான் இந்த மாநாடு படத்தோட இது வெற்றியே அடைஞ்சிருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாநாட்டு மக்களோட மக்களால் இருக்கக்கூடிய பத்துக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய மதிக்கும் மன்றங்களை மக்களோட மக்களாக இருந்து பார்க்கக்கூடிய ஆளுன்னு பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் பார்த்தா 10 to 7.